Hello friends, welcome to Shiv Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken chukka எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத வாங்க பார்க்கலாம். Chicken chukka செய்ய தேவையான பொருட்கள் chicken 150 கிராம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 5-6 முந்திரி பருப்பு பாலில் கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் நெய், அவ்வளோதான். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நான் சோம்பு பட்டை இதெல்லாம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்பு பட்டை இஞ்சி பூண்டு விழுது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம், அப்போதான் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். வெங்காயம் ஒரு வதங்கட்டும், ஒரு 5 நிமிஷம் பக்கம் வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணதுனால சீக்கிரம் வதங்கிடும், ஒரு 2 மினிட்ஸில் வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வேகிறதுக்காக தண்ணி, ரொம்ப கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இதுலேயே தண்ணி விடும் சிக்கன்லேயே, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் சுக்கா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க, மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி நல்லா விட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாலில் ஊற வச்சு அரைச்சது இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும், இந்த தண்ணி நல்லா வற்றணும்.
தண்ணி ஃபுல்லாக வற்றணும். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. சுத்தமாக வத்திருச்சு. சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.